தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடுடைய கவுன்சிலிங் அதாவது எம்பிபிஎஸ்க்குரிய, ஏன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சது, அடுத்து எம்பிபிஎஸ்ஸுடைய செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நீட் எக்ஸாம் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறது செகண்ட் ஃபேஸ். இதில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் அடிக்கடி கேட்குற, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிற விஷயமே இந்த ஆல் இண்டியா கோட்டானா என்ன, இதில் எவ்வளோ சீட் இருக்கும், எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறது. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. வீடியோ முழுசும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும். வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அதுதான் எலிஜிபிள். அது மட்டும் இல்லை, நீட் எக்ஸாமில் அந்த குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நீட்டில், அந்த மார்க், ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாவை நடத்துறது எம்சிசி, இதான் மெடிக்கல் கவுன்சில் தான் வந்து நடத்துகிறாங்க இந்தியாவில், எம்சிசி அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க இந்த எம்சிசி இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அவங்க தான் நடத்துகிறாங்க. இங்கே இதை பொறுத்த வரைக்கும் வந்து சென்ட்ரல், அதாவது த்ரூட் ஆல் இண்டியாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எம்சிசி தான் நமக்கு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இந்த எம்சிசி சார்பாக இவங்க தான் கவுன்சிலிங் வச்சு சில குறிப்பிட்ட கல்லூரிகளில் வந்து அவங்க தான் சீட்டை ஃபில் பண்ணுறாங்க. அது எந்தெந்த கல்லூரிகள் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபையிங் அப்படின்னா, யார் நீட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபையிங் மார்க் எடுத்திருக்கணும், பாஸ் மார்க் எடுத்திருந்தால் அது போதும். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கம்பல்சரி வந்து நேட்டிவிட்டி கேட்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கண்டிப்பாக நேட்டிவிட்டி தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் நீங்கள் வந்து அந்த 15%க்குள்ளே வர முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவை சேர்ந்தவன், நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நாங்கள் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவன், கேரளாவை சேர்ந்தவன் அப்படின்ற எந்த ஒரு நேட்டிவிட்டியும் கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்றதுனால, இதே இது ஆல் இண்டியா. யார் வேணால் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் டெல்லியில் போய் படிக்கலாம், டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து படிக்கலாம், கேரளா போய் படிக்கலாம், நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் வேணால் யார் வேணால் எங்கே வேணால் படிக்கலாம். ஸோ அதுதான் ஆல் இண்டியா அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நேட்டிவிட்டி கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது ஒன்று. அப்போ ரெண்டே ரெண்டு விஷயம் ஆகிட்டு தான் மெயின்னு, நீட்டில் குவாலிஃபைங் மார்க் எடுத்திருந்தால் போதும், நேட்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. இதை அப்ளை பண்ணும்பொழுது அவங்க வந்து நமக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க, எம்சிசி வந்து அவங்களோட வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் கால் ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு காலேஜஸ் லிஸ்ட்லாம் காமிக்கும், எந்த காலேஜில் நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக அந்த சீட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குற, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன காலேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸு, ஜிப்மர், இது இல்லாத த்ரூட் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், இது இல்லாமல் வந்து பனாரா யூனிவர்சிட்டிஸ், இது இல்லாமல் ஜிப்மரில் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிப்பாங்க நமக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்கிறது தனியாகவும், பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாகவும் வைப்பாங்க. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி, ஜாமியா யூனிவர்சிட்டி, இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி அந்த சீட்டு எல்லாமே வந்து எம்சிசி தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எய்ம்ஸில் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோ சீட்டுமே எம்சிசி தான் கவுன்சிலிங் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரலைஸ்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க எய்ம்ஸ், ஜிப்மர், இது எல்லாமே இதில் இருக்கிற சீட் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜிலேருந்து 15% சீட்டை மட்டும் அவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டுமே 15% வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா எம்சிசி கொடுப்பாங்க. அந்த எம்சிசி கவுன்சிலிங் வச்சு அந்த 15% கோட்டாவில் வந்து யார் வேணால் அந்தந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி, நீட்டோட ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சீட்டு வச்சு கவுன்சிலிங் வச்சு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நடக்கும் கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகையாக வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நடத்துகிறாங்க இல்லையா, அதே போல் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 கட்டாயமாக நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15%ல் எல்லாமே வந்துடும். அதாவது த்ரோட் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு ஒரு 15% தராங்க இல்லையா, அதுக்குரிய கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து நடந்துடும். ரவுண்ட் 3 வந்து மப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடந்துடும். இது காமனாக எல்லா கவுன்சிலிங்குமே தமிழ்நாட்டிலையும் நமக்கு அப்படி தான் நடக்க போகுது. ஸோ இதில் ஒரு கடைசியாக என்னென்னா ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சு
ரிமைனிங் இருக்கிற சீட்டு இப்போ எய்ம்ஸ்லேயோ ஜிப்மர்லேயோ ரிமைனிங் கொஞ்சம் சீட் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை மட்டும் அந்த ஜிப்மரே வந்து கவுன்சிலிங் வச்சுப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து இவங்க நடத்த மாட்டாங்க, எம்சிசி அவங்க வந்து நடத்த மாட்டாங்க. அதுக்கு பேர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ, அதான் ரவுண்ட் த்ரீ தான் மாப்அப் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டாவது ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறது இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் பர் பாலிசி, ரிசர்வேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் கவுன்சிலிங் நடக்கும். எல்லாம் அப்படி ஜென்ரலாக வந்து நடக்காது, எல்லாத்துக்குமே ஒரு ரிசர்வேஷன் பாலிசி உண்டு. நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எம்பிசி ஒன் இயர், எம்பிசி அதர்ஸ், எம்பிசி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங்கிலும், அதாவது இந்த ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட், ஓபிசி, நான் கிரீமி லேயர் அண்ட் இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி கோட்டாவை தனித்தனியாக பிரித்து நமக்கு ரிசர்வேஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஒன்றுக்குமே பர்சன்டேஜ் உண்டு. இப்போ எஸ்சி கேட்டகரிக்கு 15%, எஸ்டி கேட்டகரி 7.5%, அண்டு வந்து இடபிள்யூஎஸில் இருந்தால் அவங்களுக்கு 10%. இது இல்லாமல் வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது ஓபிசி என்சிஎல் நான் கிரீமி லேயருக்கு வந்து 27%. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரிசர்வேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் இந்த கவுன்சிலிங் நடக்கும். அதனால் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு எப்போ வந்து எம்சிசி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அப்போ வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டில் நம்ம உடனே ஒரு வீடியோ கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுற விஷயம் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா. வேறு ஏதாவது சந்தேகங்கள் எதுனா கேளுங்கள். இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சி நான் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.